வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து க்ளவுங்கிற கொரியன் மூவி பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ் பால் ஸ்டோரி மூவி. காது கேட்காத வாய் பேச முடியாத பசங்க இப்படி நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு போனாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. வாங்க நம்ம கதைக்கு போவோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜூனியர் ஹைஸ்கூல் பேஸ் பால் மேட்ச் நடந்துட்டுருக்கும். அப்போ வந்து மியாங்கிற பையன் வந்து பால் போடுவான், ரெண்டு பால் போடுவான், ரெண்டு பாலுமே ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து மூணாவது பால் போடுவான்னு, மூணாவது பால் போடும்போது ஸ்டாப் ஆயிடுறாங்கட்டி அவன் வந்து டைம் அவுட் கொடுத்துருவாங்க அம்பையர். அப்போ வந்து அவங்க டீம் வந்து கேச்சரை வந்து கூப்பிடுவான். கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பால் போட்டு அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவான். அடிக்கிறது ஓகே, பால் யார் கேட்ச் பிடிக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே, நீ இப்போ நான் மேட்ச் சீக்கிரம் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி நம்மியாங்க சொல்லுவான். சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து மூணாவது பால் போடுவான். மூணாவது பால் ஆப்போனண்ட் வந்து அடிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைக் கொடுத்து அவுட் கொடுத்தங்காட்டி நம்ம மியாங் டீம் வந்து வின் பண்ணிட்டோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லோரும் வந்து சந்தோஷமாக வருவாங்க ஸ்டேடியத்துக்குள்ளே. அங்கே பார்த்து மியாங் வந்து கீழே கத்திக்கிட்டு விழுவான். ஏன்னா அவனுக்கு வந்து சுற்றி இருக்கீங்க பேசுகிறது எதுவுமே அவன் காதில் விழுவாது. அதனால் கத்திக்கிட்டு அவன் கிரௌண்டில் உட்காந்து அழுவான். அதோட வந்து ஸ்டார்டிங் சீன் முடியும். இப்போ நம்ம ஹீரோ காமிப்பாங்க. ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையில் விலங்கோட உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வெளியே வந்து மேனேஜர் வந்து போலீஸ் வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. இந்தமாதிரி நீங்கள் மேலே அவர் மேலே கேஸ் எதுவும் எழுத வேணாம், அவர் வந்து ஒரு பெரிய பெரிய பேஸ்பால் ஸ்டார் பிளேயர், நீங்கள் எழுதி அவரை வாக்கி முடிச்சிடாதீங்க அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சிட்டு இருப்பாரு. அப்புறம் கெஞ்சதுக்கப்புறம் போலீஸ்ன்ட்டு இல்லை அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இல்லை எந்த இதெல்லாம் முடிச்சிக்கலாம், நீங்கள் வந்து அவர் மேலே எழுதிட்டிங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு பெரிய இழப்பு, அவர் வந்து பெரிய ஸ்டார் இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சினங்காட்டி அப்படி நைஸ் பண்ணி போலீஸ்ட்டு வந்து எந்த கேஸும் எழுதாமல் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்ம மேனேஜரு, நம்ம ஹீரோட மேனேஜர் வந்து அவங்க டீமோட பிரசிடென்ட் பார்க்குற போயிருப்பார். அவர் வந்து சொல்லுவாங்க நியூஸ் பேப்பரில் வேறு எவ்வளோ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குது, அவன் வந்து இது மாதிரி நிறைய சண்டை கட்டி கேஸ் அவன் மாதிரி இருக்கிறங்காட்டி அவன் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியவன் சொல்லி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் கூடிய சீக்கிரம் பேஸ்பால் இருந்தால் காணாமல் போயிடுவான் அப்படி சொல்லி சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோட மேனேஜர்ட்டு இல்லை அப்படி எதுவும் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள் வழி பண்ணுங்கள் அப்படி சொல்லி ரொம்ப கெஞ்சிட்ருவான். அதுக்கு பிரசிடென்ட் இருந்துட்டு ஒரு நோட் எடுத்து அதில் பாரு, அதில் வந்து ஆர்ட்ஸ் ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காது கேட்காத இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பேஸ்பால் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு வந்து கோச்சிங் கொடுக்குறக்கு அவனை கூட்டிகிட்டு போ, இங்கெல்லாம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவனை வர சொல்கிறேன், அதுக்கப்புறம் வந்தால் போதும், அது வரைக்கும் அவனை ஒழுங்காக ப்ராக்டிஸ் எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லுவார். அதுக்கு நம்ம ஹீரோட மேனேஜர் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் சந்தோஷமாக கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ கிமும் அவரோட மேனேஜர் காரில் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு போகிறக்கெல்லாம் விருப்பம் இல்லை, திருப்பி கார் திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு மேனேஜர்ட்டு அதெல்லாம் முடியாது, நீ எப்படி இதை கரெக்டாக பண்ணிட்டான் மேலே எந்த பிரச்சனையும் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி நம்ம ஹீரோ வந்து வேண்டாம் வெறுப்பாக தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு வருவார். அதே டைம் அந்த ஸ்கூலில் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து ஒரு நன்னாக இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் இவனை வந்து இங்கேயெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அங்கே ஸ்கூலோட வந்து வைஸ் பிரின்ஸிபால் தான் வந்து அந்த ஸ்கூல் பேஸ்பால் டீமோட கோச்சு. அவர் சொல்லுவார் அவர் வந்து இங்கே வரது வந்து நம்மளுக்கு ரொம்ப கிடச்ச அதிர்ஷ்டம், அவரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு வந்து கொண்டு போயிடலாம், நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அப்போ வந்து ஒரு கோச் பர்மிஷன் வாங்கிடுவார். கூட வந்து மியூசிக் டீச்சர் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த படத்தோட ஹீரோயின். அப்புறம் பிரின்ஸிபால் இருந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் தான் பொறுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் பதில் சொல்லிக்கணும் அப்படி சொல்லி சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து வைஸ் பிரின்ஸிபாலுமே அந்த மியூசிக் டீச்சர் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. கோச்சுமே மியூசிக் டீச்சருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஸ்பால் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கிம்மு வரதை பார்த்துட்டு எல்லாம் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைன் லாங்குவேஜில் எல்லாம் வெல்கம் பண்ணுவாங்க. அப்போ மியூசிக் டீச்சர் வந்துட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடுறத பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கிம் எதுலாம் பசிக்குது வாங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் சொல்லி அதை கிளம்ப சொல்லிடுவாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிட்டுட்டு போது கோச் சொல்லுவாங்க இதுமாதிரி நாங்கள் வந்து அவங்களை வந்து நேஷனல் டோர்னமெண்ட்காக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு கிம் இருந்துட்டு சிரிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து மியூசிக் டீச்சர் கேட்பாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு கிம்மு சொல்லுவார் உங்களுக்கு நேஷனல் டோர்னமெண்ட் என்ன ரொம்ப விளையாட்டாக போச்சா, அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ அடிப்படுதுன்னுலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு என் மியூசிக் டீச்சர் சொல்லுவாங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, விளையாடுறதோட நீங்கள் பார்த்துட்டு பேசுங்க அப்படி சொல்லி சொல்லிடுவாங்க. அப்போ வந்து நம்ம கோச்சை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உங்கள் ஸ்கூல் பையன் ஒருத்தர் வந்து சண்டை போட்டை கட்டி எல்லாம் உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படி சொன்னாங்காட்டி. அப்புறம் நம்ம கோச்சுமே கூட கிம்மு அதுக்கப்புறம் மியூசிக் டீச்சர் எல்லாம் போவாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் மியாங்கிற ஒரு பையன் வந்து பேஸ்பால் விளாண்டுருப்பான், அந்த பையன் தான் அங்கே இருப்பான். அவன் வந்து எல்லாம் செவிடுன்னு சொல்லி திட்டினங்காட்டி அவன் வந்து மூணு பேர்த்த அடிச்சு உட்கார வச்சிருப்பான். அது கேப்டன் வந்துட்டு ஒருத்தர் வந்து மூணு பேர் தடிச்சிருக்கேன் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி காமிப்பார். எல்லாம் கண்ணில் எல்லாம் பக்கத்தில் ரத்தம் வந்துட்டுருக்கு, வாயை உடச்சிருப்பான், அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அவன் வந்து கேஸ் போட போகிறா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். நம்ம கோச் இருந்து கெஞ்சிட்டு இருப்பார் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பார். கரெக்டாக கிம்மு உள்ளே வரதை பார்த்துட்டு நீங்கள் எங்கே என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கோச் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பேஸ்பால் சொல்லிக் கொடுக்குற வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த பையன் அப்படி ஆமாம் இவன் வந்து எங்கள் பேஸ்பால் டீமில் இருக்கான் அப்படின்னு சொன்னாட்டி சரி ஓகே இவருக்கா நான் மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டுருவாங்க. விடும்போது நம்ம கிம்முட்டு வந்து ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்ம கோச்சுமே கிம்மு வந்து வேனில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கோச் சொல்லுவார் இந்த மாதிரி அவன் வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி பெரிய பிளேயர் அவன் பேஸ்பாலில் இடையில ஹியரிங் ப்ராப்ளம் ஆனங்காட்டி விளையாடுறதை விட்டுட்டார் ரெண்டு வருஷமாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து
மியூசிக் டீச்சர் வந்து நம்ம கிம்மை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பேஸ்பால் விளையாடுறாங்க, வந்து பாருங்கள் எப்படி விளையாடுறாங்கன்னு, அவங்க எவ்வளோ ட்ரைனிங் எடுத்துருக்காங்க வந்து பாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப மோசமாக விளையாடுவாங்க, ஒழுங்காக பால் அடிக்க மாட்டாங்க, சீக்கிரம் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கேட்ச் பிடிக்க சொன்னால் வந்து ரெண்டு பேரும் முட்டி மோதுக்கி வந்து கேட்ச் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு பால் ஓட சொன்னால் ஓடமாக கால் தடி கொட்டி கீழுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். அதை பார்த்துட்டு கிம்மு வந்து இவங்களாம் வச்சு நேஷனல் டோர்னமெண்ட்டில் போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் பால் அடிக்கும்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூஞ்சில் அடிச்சிடும். அப்புறம் வந்து அந்த பையன் வந்து சொல்லிடுவான், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு விருப்பம் இல்லை, இப்படியே போச்சுன்னா என் லைஃப் போயிடும் அப்படி சொல்லி அவன் டீம் விட்டு நான் போகிறோன்னு சொல்லி அவன் அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த அடிப்பட்ட பிரச்சனைனால நம்ம வந்து பிரின்ஸிபால் வந்து நம்ம கோச்சிட்டு வந்து சண்டை கட்டுவாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டடீஸ் தான் முக்கியம் சொன்னேன், இப்போ பாருங்கள் இந்த பிரச்சனையை பச்சதுக்காக ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்கிறதா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்டடீஸ் முக்கிய கூட வந்து இந்த பேஸ்பாலும் முக்கிய ஸ்போர்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அது பிரின்ஸிபால் வந்துட்டு ஏன் எப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கோச் சொல்லுவாங்க, இது மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் ஜப்பான் யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நார்மலாக பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த குறை இருக்க தெரியாமல் நார்மல் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்மளும் இவங்களை கொண்டு போனால் இவங்க ஆர்டினரி பீப்புள் மாதிரி மாறிடுவாங்க, இவங்களுக்கு அந்த காது கேட்குற பிரச்சனைங்கிறதா இல்லாமல் நார்மல் மாதிரி தான் எல்லாம் நினச்சி நடத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோச் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். இது ஓரமாக நின்று நம்ம கிம்மு எல்லாத்தையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நைட்டு வந்து கிம்மு வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்குற போவார். கரெக்டாக கிரவுண்ட் க்ராஸ் பண்ணும்போது அங்கே வந்து மியாங் வந்து பேஸ்பால் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பான் பால் பிச்சு, அதை பார்த்துட்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து போயிடுவார். அடுத்த நாள் காலையில் மியாங் பக்கத்துக்கு கிளாஸுக்கு போவார். அங்கே வந்து மியூசிக் டீச்சர் வந்து மியூசிக் சொல்லி கொடுத்துட்டுருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மியூசிக் டீச்சர் திரும்பி பார்ப்பாங்க, கிம் அங்கே நிற்பாங்க, என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு வந்து நல்ல பேஸ்பால் பிளேயர் வேணும், அதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கிம் வந்து நேராக மியாங்கிட்ட போயிட்டு நீ பேஸ்பால் விளையாடுறக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை நோட்டில் இதில் காமிப்பார். நீ தனியாக விளையாடுறத விட டீமாக விளையாண்டா நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவார். அதுக்கு மியாங்கிறது நோட் எழுதி காமிப்பேன், எனக்கெல்லாம் விளையாட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கு வந்து கிம்மு சொல்லுவது, எனக்கு தெரியும் இதை சொல்லுவேன்னு, பரவாயில்லவா நல்லா என்ஜாய்மெண்ட்டேன்னு சொல்லிட்டு அவனை எப்படியே கன்வின்ஸ் பண்ணி விளையாட கூட்டிகிட்டு போயிடுவார். கிரௌண்டில் கிரௌண்டில் போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருப்பாரு. ஒருத்தனை வந்து உட்கார வச்சு கீப்பர் உட்கார வச்சு எப்படி வந்து பால் கேட்ச் பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் மேங் வர சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பால் போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனே இதே மாதிரி பால் பண்ணுவான். அப்போ வந்து கிம் கூப்பிட்டு சொல்லுவார், என்ன மாதிரி ஆகும் ட்ரை பண்ணல, அப்போ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்புறம் மியாங் மனசு மாதிரி சரி ஓகே நானே இனிமேல் கரெக்டாக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாம் போயிட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம் ப்ராக்டிஸ்க்கு. அப்போ எங்கள் அம்மா தடுப்பாங்க, நீ இந்த மாதிரி அவங்க ஆர்டினரி பர்சன்லாம் கிடையாது, நீ வந்து உனக்கு காது மட்டும் தான் கேட்காத பிரச்சனை, அவங்களே வந்து காது கேட்காத நீ பேச முடியாது அவங்க அப்படிங்கிருக்காங்க, நீ வந்து இப்போதான் பேசுகிற காரணமாக குடிச்சு சரியாயிருவேன் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை நான் பேஸ்பால் விளையாடுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் சைக்கிளே காமிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்போ வந்து கிரவுண்டில் வந்து கிம்மு வந்து எல்லாம் வந்து ஒரு ட்ரெயின் மேட்ச் மாதிரி விளையாடுவோம் எப்படி விளையாடுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாட சொல்லுவாங்க. அப்போ விளையாடும் பார்த்தோம்னா எல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவாங்க. அதை பார்த்துட்டு கிம்மு வந்து கோச்சிட்டு சொல்லுவார், இந்த மாதிரி இவங்க பேஸ்பாலுங்கிற டீம்ஸ் போட்டு இவங்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுறாங்க, எல்லாத்தையும் டீமாக விளையாட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கிரவுண்டு சுற்றி ஓட சொல்லுவார். ஓடுவாங்க, கிட்டத்தட்ட 50 ரவுண்டு ஓடுவாங்க. எல்லாம் மைக்கம் போட்டு கீழே விழுற அளவுக்கு வந்து மியூசிக் டீச்சர் வந்து எவ்வளோ தடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, ஃபுல்லாக ரன்னிங்லேயே ஓடுவாங்க. 50 ரவுண்டு ஓடுனதுக்கப்புறம் தான் எல்லாம் நிற்பாங்க. அதுக்கப்புறம் கிம்மை வந்து ட்ரைனிங் பண்ணுவார், எப்படி பேஸ்பால் பேட்டு பிடிக்கணும், எப்படி அடிக்கணும், எப்படி ரன்னிங் ஓடணும், எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அதேமாதிரி எல்லாம் வந்து கற்றுக்கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேஸ்பால் விடும்போது வந்து பாலில் தான் கண்டு இருக்கணும், எங்கே போகணும் எல்லாத்தையும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும், சீக்கிரம் ஓடணும், ஃபாஸ்ட்டு தான் முக்கியம், கரெக்டாக த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரிக்கையும் வந்து கிம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டுப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்துட்டு போது வந்து கரெக்டாக ஓடும்போது ஸ்லைடில் போய் கரெக்டாக நிற்கணும், அந்த பால் கரெக்டாக பிடிக்கிற முடியும் அங்கே வந்து நிற்க முடியலனா வந்து அவுட் ஆயிரும். அதை கரெக்டாக சொல்லி கொடுக்கும்போது கிம் வந்து சொல்வார், இப்படிலாம் வந்தேன்னா எப்போ வருவேன், இப்படி சீக்கிரம் வந்து அவரே பண்ணிக்காமல் ஒருத்தனை காலில் அடிச்சிருவார். அடிச்சுன்னு வந்து மியூசிக் டீச்சர் கத்துவாங்க, இப்படி தான் சொல்லி கொடுக்க, நீங்கள் பேஸ்பால் சொல்லி கொடுக்கல, நீங்கள் வந்து சண்டை தான் சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், இப்படி தான் நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம கிம்மோட மேனேஜர் வருவார், வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மேனேஜர் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து கொரியன் லீக்கில் வந்து கண்டிப்பாக நீ போயிட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன், நீ வந்து விஐபி அளவுக்கு லெவலில் மாறிடுவேன், அப்போ வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேனேஜருக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், யாருன்னு பார்த்தா வந்து அந்த டீமோட ப்ரெசிடென்ட் அனுப்பிச்சிருப்பாரு, நம்ம கிம்மோட டீம் ப்ரெசிடென்ட்டு. அவர் இந்த மாதிரி நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன், எனக்கு அப்புறம் ஒரு ஆள் தான் வந்து நீ என்ன பண்ண போகிறாங்க டிசிஷன் அவங்க எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அந்த மெசேஜ் பார்த்துட்டு வந்து மேனேஜர் ரொம்ப ஷாக் ஆகி அவர் எதுவும் பேச மாட்டார், கிம்மிட்டே அவர் தனியாக கீழே போயிட்டு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுங்க ஃபோன் அடிச்சு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பார். அப்போ மேலேருந்து கிம்மு பார்ப்பார், ஆனால் எதுவும் பேச மாட்டார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரீம் மேட்ச் போகிறோம் அப்படி சொல்லி சொல்லுவார் கிம்மு.
அப்போ வந்து மியூசிக் டீச்சர் வந்து சொல்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நம்ம வந்து நேஷனல் டோர்னமெண்ட் போனோம்னா ஆல்ரெடி விளையாண்டுக்கிட்டே நம்ம ஒரு ட்ரெயின் மேட்ச் பார்க்கணும், அப்போ தான் நம்ம வந்து போக முடியும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து யாரும் சொல்லி கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து செமிஃபைனலில் போனால் கூசன் கமர்ஷியல் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் போய் மோத போகிறோம் அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் ஷாக்காக பார்ப்பாங்க, என்ன அப்படிங்க, ஆமாம் நம்ம தான் போக போகிறோம் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. யாரும் எதுவும் பேச மாட்டேன், கம்முன்னு போயிடுவாங்க எங்கள் மேட்ச்சுக்கு. இப்போ வந்து ஹார்ட் ஸ்கூலுக்குமே கமர்ஷியல் ஹைஸ்கூலுக்கு வந்து மேட்ச் ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கமர்ஷியல் ஹைஸ்கூல் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேட்டிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, அப்புறம் போகப்போ பிக்கப் பண்ணி நல்லா அடிக்கிறக்க ஆரம்பிச்சிருவாங்க. மே அவங்க வந்து பால் நல்லா போடுவோம், ஆனால் ஒரு இடத்துல அவனால் போட முடியும், ரொம்ப ப்ரெஷர் ஆகி பால் கொஞ்சம் மாற்றி போட்டோன்னே அதை தாண்டி போயிடும். அப்போ வந்து கேச்சர் வந்து சொல்லுவான், எப்படி போடுற ஒழுங்காக பால் போட மாட்டேன்னு சொல்லிட்டு மியாங்கிட்ட சண்டை கட்டுவான். அது மியாங் சொல்லுவான், நான் சொல்கிறதுக்கு இல்லை கரெக்டாக நம்ம வின் பண்ணிடலாம் சொல்லி சொல்லுவான். அது கேச்சர் சொல்லுவான், இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து டீமாக தான் வின் பண்ணோம்னு சொல்லுவான். அப்போ லாங்கிலிருந்து வந்து எல்லாத்தையும் வந்து கிமு பார்த்துட்டு நம்ம மியாங்க சொல்கிறத கேட்க சொல்லணும்னு சொல்லுவான். அப்படி வந்து சொல்ல கேட்குமா, அடுத்த பால் போடும்போது ஆப்போனண்ட்டை வந்து ஹோம் ரன் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மியாங் டீம் ஆடுறதுக்கு வருவாங்க. அவங்க பார்த்தாலும் வந்து டக்கு டக்குன்னு ஈஸியாக அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ மறுபடியும் ரெண்டாவது மேட்ச் ஆரம்பிக்கும். ரெண்டாவது மேட்ச் ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா ஆப்போனண்ட் டீம் எல்லாருமே வந்து வேணுக்குன்னே அவுட் ஆகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவார் கிம்மு. அப்புறம் போயிட்டு ஆப்போனண்ட் டீம்கிட்ட போய் சண்டை கட்டுவார், என்ன உங்கள்கிட்ட என்ன பிச்சை கேட்க வந்திருக்குமா, ஏன் ஒழுங்காக ஆட மாட்டீங்களா, அவங்க எவ்வளோ ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா, இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் கொடுக்கணும், நீங்கள் என்ன எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து காத்தி கேட்குது, அதே மாதிரி பால் அடித்த டேரக்ஷன் போகிறோன்னு தெரியாது, அதே மாதிரி அவங்க வந்து பேச முடியாது, அவங்க வந்து ஃபீல்டு எப்படி பண்ணணும் தெரியாது, இருந்தாலும் வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்காக நடந்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஆப்போனன் டீம்ப்போ சண்டை கட்டுவார். அப்புறம் ஆப்போனன் டீம்லாம் எல்லாம் சேர்ந்துட்டு, சாரி சார் நீங்கள் கண்டிப்பாக விளாட கரெக்டாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விளாடுவாங்க, விளாடும் போது பார்த்தோம்னா ஆப்போனன் டீம் மறுபடியும் ஜெயிச்சிருவாங்க. எல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருப்பாங்க. அப்போ வந்து கிம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ வந்து கிம் கேட்பாரு, இங்கேருந்து ஸ்கூலுக்கு எவ்வளோ தூரம் கேட்டுட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து ஸ்கூல் வரைக்கும் எல்லாத்தையும் ரன்னிங்லேயே கூட்டிகிட்டு வருவார், ஃபுல்லாக ஓடிட்டே வருவாங்க. அப்போ வந்து மியூசிக் டீச்சர் வந்து வாங்க ஏறுங்க சொல்லி எவ்வளோ கெஞ்சுவாங்க, ஆனால் யாரும் வரமாட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரோட்லேயே எல்லாம் மயக்கம் போட்டு கீழ் விடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி கிம்முட்ட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே டைம் வந்து அங்கே இன்னொரு இடத்துல வந்து கிம்மோட ட்வின்ஸ் டீம் வந்து புது பிரசிடென்ட் வந்திருப்பார் ஆஃபீஸ்க்கு. கரெக்டாக அங்கே வந்து கிம்மோட மேனேஜர் போய் பார்த்து பேசிகிட்டு இருப்பார், இந்த மாதிரி அவர் வந்து டீமோட தூக்கிறாதீங்க, அவருக்கு வேஸ்ட் பண்ண எவ்வளோ பிடிக்குன்னு உங்களுக்கு தெரியல, ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுட்டு மன்னி போட்டு கேட்பார், இனிமேல் இந்த மாதிரி கேட்க மாட்டேதான் கடைசி சான்ஸு, எனக்காக கொடுங்க, சின்ன வயசுலேருந்து அவன் ரொம்ப நல்லா விளையாடுவான், நாங்கள் ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, எனக்காக ப்ளீஸ் கெஞ்சி கேட்பார். அதுக்கு அவர் வந்து எனக்கு இது மீட்டிங் லேட் ஆயிடுச்சு, நான் பாசிட்டிவ் எதுவும் சொல்ல முடியாது, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். அதே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கிம் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்றக்கெல்லாம் போயிருப்பாங்க. அப்போ அங்கே பார்த்தோம்னா வந்து நியூஸ் ஓடிட்டுருக்கோம், இந்த மாதிரி கிம்மு வந்து நாங்கள் டிசிப்ளினரி கமிஷனில் வந்து அவரை வந்து தூக்குறோம், எல்லா டீம்லேருந்து மொத்தமாக தூக்குறோம், இந்த மாதிரி அவர் வந்து நான் குடிச்சிட்டு நிறையா வந்து அடித்தடி பிரச்சனை பண்ணாங்காட்டி அவர் வந்து நாங்கள் டீம்லேருந்து தூக்குறோம். அதே மாதிரி வந்து 144 ஆர்டிக்கல் படி அவரை வந்து இனிமேல் வந்து பேஸ்பால் விட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் கேஸ் நடந்துக்குது, எல்லாத்துலேயும் வந்து போலீஸ் எவிடன்ஸ் கிடைச்சா அரெஸ்ட் பண்ணுற கூட நாங்கள் வந்து ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. இதே கேட்டோன்னே கிம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்துட்டுருப்பார். வந்துட்டு நைட்டோடு தூங்காமல் அவங்க கிரவுண்டில் உட்காந்துட்டு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துட்டுருக்கோம். அதில் வந்து பிரின்ஸிபல் சொல்ல சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் நீங்கள் தான் சொல்லணும் ஒப்பீனியன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இவங்களை இப்போ வந்து கிம்மை வந்து டீம்லேருந்து எல்லாம் வெளியே தூக்கிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, அவர் மேலே கேஸ்லாம் இருக்குது, இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நேராக கிம் பட்டுக்குள்ளே வந்துடுவார். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க, உங்களை யார் உள்ளே விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்லுவார், பேசிட்டு நான் கிளம்பிடுறேன், இது மாதிரி நான் கிளம்புற ஸ்கூலை விட்டு என்னால் வந்து எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து உள்ளே இருக்கீங்களா கோப்படுவாங்க, ஏன்னா தைரியம் வந்து இப்படி நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசுவீங்க கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம கிம் சொல்லுவார், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் யாரையும் நம்பக்கூடாதுன்னு, ஒரு அத்லெட் நான் வந்து அவனை மட்டும் தான் மெயினை நம்பணும், அப்போ தான் வின் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து அவங்கள வந்து முதுகு முடி பேசணும்லாம் வந்து வீட்டுக்கு திறந்துடுவாரு அடிக்க சொல்லி அந்த லெவலில் வந்து அவங்க நடந்துருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்து முன்னேறிட்டு வந்துருக்குறாங்க, அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே ஜெயிப்பாங்க அப்படி சொல்லி எல்லோரும் வந்து கிம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசுவார். அப்புறம் கடைசி சொல்லிடுவார், நான் கிளம்புறேன், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படி சொல்லி அவர் பாட்டி கிளம்பிடுவார். அப்போ வந்து வெளியே வருவாங்க பிரின்ஸிபல்லாம், சரி டிசிஷன் சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீல் டவுன் பண்ணி நல்லா பேசி கெஞ்சுவாங்க, இந்த மாதிரி அவர் வந்து வெளியே போக விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரின்ஸிபால் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மியூசிக் டீச்சர் சொல்லுவாங்க, அவங்க வந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ கிம்மு கரெக்டாக வெளியே வருவார் கிளம்பலாம் ஃபேர்வெல் சொல்லான்னு. அப்போ அவரை பார்த்துட்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் தான் எங்கள் கோச்சா, எங்களுக்கு வேணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், உங்களால் தான் நான் வந்து இவ்வளோ தான் நான் பேஸ்பால் நல்லா விளையாடுறேன், நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அப்படி சொல்லி எல்லாம் அழுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து வைஸ் பிரின்ஸிபால் வந்துட்டு
ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிமு போக வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பிரின்ஸ்பல் எடுத்துகிட்டு சரி ஓகே இப்போ வந்து டெசிஷன் ஃபைனலாக சொல்கிறேன், நான் நேஷனல் டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் வந்து கிம் எங்கேயும் போக மாட்டார், கிம் வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து மேட்ச் கொடு முடிச்சுட்டு தான் கிளம்புவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்னால் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்போ கிம்மு சைடில் கேட்பாங்க, ஓகே கண்டிப்பாக இருக்கிற அவரும் சொல்லிடுவார். கிம் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவார். அடுத்த நாள் வந்து நேஷனல் டோர்னமெண்ட் நடக்கிற அந்த ஸ்டேடியத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்ருப்பார். ஸ்டேடியத்தை பாருங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி காமிச்சிட்ருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவார், இங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒளியிருக்க எல்லாம் இடம் கிடையாது, என்னதானாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஒன்று தைரியமாக ஆடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு எப்படி ஆடணும் என்னங்கிறத சொல்லிட்டு எல்லாம் ட்ரைனிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அடுத்த நாள் வந்து 40th நேஷனல் டோர்னமெண்ட் வந்து ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஆப்போனன்ட் கூசாய் ஸ்கூல் விடுவாங்க, நல்லா விளையாடுவாங்கிறதாலும் வந்து அவுட் ஆயிடுவாங்க. நல்லா மேட்ச் போயிட்டுருக்கு, அவங்களே ஷாக் ஆவாங்க, என்னடா புள்ளி பால் போடுறானுங்க, போன தடவை விளையாண்ட மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு நல்லா சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா போன தடவை விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து 32-0 சொல்லி தோற்றுருப்பாங்க ஹார்ட் ஸ்கூலில். இந்த தடவை வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்து நல்லா மேட்ச் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது முடிச்சுருவாங்க, அடுத்து மறுபடியும் வந்து இப்போ ஹார்ட் ஸ்கூல் வந்து பேட்டிங் பண்ணுவாங்க. பேட்டிங் தர மாட்டேப்பாங்க, கடைசி நேரத்தில் அவுட் ஆகிற டைமில் வந்து எப்படியும் அவனை கை வச்சு சேஃப் ஆயிடுவாங்க. ஸோ மேட்ச் வந்துட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து 2nd மேட்ச் ஆரம்பிப்பாங்க. இப்போ 2nd மேட்ச் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா போயிட்டுரு. கடைசியில் பூசணி இது வந்து ஜெயிக்கிற மாதிரி போக வந்து ஹார்ட் ஸ்கூல் வந்து 2nd மேட்ச்லேயும் வந்து ஒரு ஹோம் ரன் அடிச்சிடும். ஹோம் ரன் அடித்தவரை மறுபடியும் டை ஆயிரும், ரெண்டு தடவையும் மேட்ச் டை ஆன கட்டி 3rd மறுபடியும் ஒரு மேட்ச் போடுவாங்க. அதுக்கு வந்து இடையில வந்து ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ வந்து உள்ளே போயிட்டு இந்த மியாங் தான் வந்து அதிகமாக இது பால் பிச் போட்டிருப்பான், அதனால் அவன் வந்து ஐஸில் கை வச்சுருப்பான். அதுக்கு வந்து கிம்மு பார்ப்பாரு, ஃபுல்லாக அந்த ரெண்டு பேரும் ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருக்கும், அதை பார்த்துட்டு இல்லை வேண்டா போகுது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதுக்கு மியாங் சொல்லுவான், இல்லை வேணாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, உங்கள் மேலே எங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க, உங்கள் நம்பிக்கை நாங்கள் பொய்யாக முடியாது, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எல்லாருமே. அப்புறம் மறுபடியும் எல்லாம் கிரவுண்டுக்குள்ளே போய் மேட்ச் மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சுட்டு வந்து இது பால் போடுவாங்க, மியாங் பால் போடுவான். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களாம் ரொம்ப முடியாமல் போயிடும். அப்புறம் பார்த்துட்டு கடைசியில் வந்து பால் போடுறப்பறம் போடாமல் யூட்டன் அடிச்சிருவான் பால் போடாமல். ஸோ அதனால் வந்து அது வந்து இது ஃபவுல் மாதிரி கொடுத்துருவாங்க. அது என்னென்னா வந்து அப்படி பால் போடாமல் இது பண்ணிட்டாங்கன்னா வந்து தோத்துட்டாங்க, ஆப்போனன்ட் தான் வின்னிங் சொல்லிட்டு கணக்கு. ஸோ அது இதானே வந்து எல்லாருமே வந்து அழுவாங்க. அப்போ வந்து மியாங் சொல்லுவான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான். அப்போ கூடுறீங்களா பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி எல்லாம் தேத்திட்டு இருப்பாங்க. அப்போ கிம்மு வந்து பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ தான் நல்லா பண்ணியிருக்கீங்களே பெர்ஃபார்மன்ஸ், அடுத்த தடவை கண்டிப்பாக ஜெயிக்கலாம், சோகமாகாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸையும் தேத்திட்டுருப்பார். அப்போ ஆப்போனண்ட் வந்து கூசன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எந்திரிச்சு எல்லாம் கிளாப் திட்டுவாங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக அடுத்தடவை மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கிம்முமே மியூசிக் டீச்சரை வந்து சேர்ந்துருவாங்க லவ் பண்ணிவிட்டு. இது வந்து உண்மையிலுமே ஒரு நடந்த சம்பவ கதை. இப்போ வரைக்கும் இந்த ஸ்கூல் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, நேஷனல் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணுறக்கு. இப்போ விளையாண்டு